ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நமக்கு என்னென்ன மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் கிளாஸ் தான் வந்து போச்சு. அதுக்கப்புறம் மதிய சர்க்கிள்லையும் பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் தான் படித்தோம். கிளாஸ்ல வந்து என்ன எடுத்தாங்க அப்படின்னா, அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் அந்த நிதிக்குழு இருக்குல்ல, அது வந்து நடத்துனாங்க. அதுக்கப்புறம் திட்டக்குழு இருக்குல்ல, அதுவும் வந்து நடத்துனாங்க. நிதிக்குழுல வந்து யார் ஹெட்டா இருப்பா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. திட்டக்குழுல வந்துட்டு எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அதாவது ஒவ்வொரு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் மிட் டேர்ம்னா என்னென்ன பீரியடாக அந்த வந்து திட்டங்கள் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்துலேருந்து இப்போ 12 ஐந்தாண்டு திட்டம், அதை 11 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இல்லையா, அந்த 5வது திட்டம் காலம், அதை வந்து அதோட ஃபோக்கஸ் என்ன, அது எதெல்லாம் சக்ஸஸ் ஆச்சு, அது எப்படி எடுத்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நேற்று கிளாஸில் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து 2011 வந்து சென்சஸ் எடுத்தாங்க இல்லையா, அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பாப்புலேஷன், அப்புறம் செக்ஸ் ரேஷியோ, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. 2011 எடுத்தது, 21 எடுக்கணும், கொரோனானால நம்மளால் எடுக்க முடியல, இந்த 23 எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நோட் எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வீட்டில் வந்து எழுதுவாங்க எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை வயசுன்னு சொல்லி. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாகவே எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சீக்கிரத்தில் எடுத்து முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 மந்த்ஸ் டைம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் என்ன போச்சுன்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் தான் வந்து படித்தோம். என்ன படித்தோம் அப்படின்னா ஃபிஸ்கல் எக்கானமி, அதாவது பொது நிதி, நிதி பொருளியல், பொது நிதின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த நிதி பொருளியல் வந்துருச்சு. அந்த வேர்டுக்கு என்ன மீனிங், அதுக்கு ஒவ்வொரு தத்துவியலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் என்னென்ன சொன்னாங்க, இப்போ டால்டன் என்ன சொன்னார், ஆடம் ஸ்மித் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து வரி, வரி டேக்ஸில் என்னென்ன இருக்குது, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து படித்தோம். இதெல்லாம் தான் வந்து நேற்று கிளாஸில் வந்து படித்தோம். இப்போ என்ன கிளாஸ் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி நோட்ஸ் வந்து காட்டுறேன். கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நடத்துனாங்க, நிதி குழு அப்படின்னு சொல்லி. அதுக்கு சேர்மன், அப்புறம் மொத்தம் எத்தனை பர்சன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட்னா ஹரிசாண்டல் டெவல்யூஷன் இருக்கும், இதுவே வந்து சென்ட்ரல் டு ஸ்டேட் அப்படின்னா வெர்டிக்கல் டெவல்யூஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து நமக்கு வந்து 100 இருக்கும்ல, அதை வந்து ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பிரித்து கொடுப்பாங்க, சென்ட்ரலுக்கு எவ்வளோ பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சென்ட்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 59 இருக்கும், அதில் 1% மட்டும் ஜம்மு காஷ்மீர் கொடுத்துருவாங்க. ஸோ சென்ட்ரலுக்கு வந்து 58 இருக்கும். ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 41% இருக்கும். அந்த 41 நமக்கு எப்படிலாம் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் டீட்டெயில்ஸுமே சொன்னாங்க. அடுத்து பிளானிங் கமிஷன், திட்டக்குழு, திட்டக்குழு வந்து எப்படி ஆரம்பமாச்சுன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயில்டாக வந்து சொன்னாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங் சிஸ்டம் யார் அப்படின்னா, இந்திய திட்டமிடலின் தந்தை யார் அப்படின்னா விஸ்வேஸ்வரய்யா. அடுத்து வந்துட்டு எந்தெந்த மாதிரிலாம் வந்துச்சு, அப்புறம் சர்வோதயா யார் கொண்டு வந்தா, சர்வோதயா திட்டம் கொண்டு வந்தவர் பேர் என்ன அப்படின்னா ஜே.சி. குமாரப்பா, அவர் தான் வந்து சர்வோதயா திட்டம் வந்து கொண்டு வந்தார். அடுத்து பிளானிங் கமிஷனும் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெவல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யார் வந்து இந்த திட்டக்குழு வேணாம்னு சொல்லி நிப்பாட்டினது யாருன்னா, மோடி வந்து எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ அப்பயே வந்து அவர் வந்து இந்த திட்டக்குழுலாம் வேணாம், இது வந்து சும்மா வாய் வழியாக தானே சொன்னது, எந்த ஆர்டிக்கல்லும் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி 2014 ஆகஸ்ட் 17 இந்த திட்டக்குழு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக நமக்கு டோட்டலாக 12 ஐந்தாண்டு திட்டம் போட்டோம், அதில் 11 ஐந்தாண்டு திட்டம் மட்டும்தான் முழுமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திட்டமிடலோட வகைகள் என்னென்ன, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வகைக்கும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு திட்டமிடல் காலங்கள், ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் லாங் டேர்ம்க்கு ஒவ்வொன்றுக்கும் காலங்கள் எவ்வளோ, அடுத்து முதல் 5வது திட்டம்லேருந்து ஃபுல்லாக 2nd, 3rd எல்லாமே அதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் பிஎம் யார் அப்படின்னா மொராஜி தேசாய். இதுக்கு முன்னாடி இந்த பிஎம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸை சேர்ந்தவங்க. முதல்ல காங்கிரஸ் இல்லாமல் ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா மொராஜி தேசாய் வந்தாங்க. அப்போ இந்திரா காந்தி வந்து தோல்வி அடைஞ்சிடாங்க. அடுத்து ஃபுல்லாக 7th 8th எல்லாமே வந்து சொன்னாங்க. அடுத்து நிதி ஆயோக்னா என்ன, இப்போ திட்டமிடல் அதை திட்டக்குழு வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா மோடி பீரியடில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா நிதி ஆயோக் வந்து கொண்டு வராங்க. அவங்களோட வேலையும் திட்டமிடுறது தான், அவங்க என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாமே வந்து சொன்னாங்க. இது சும்மா வந்து காமனாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னாங்க. அடுத்து சென்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரி சென்சஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா மொத்த மக்கள் தொகை படிக்கணும், டென்சிட்டி அடர்த்தி, அப்புறம் படிப்பறிவு, அப்புறம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, செக்ஸ் ரேஷியோ, சைல்டு செக்ஸ் ரேஷியோ, அடுத்து மெட்டர்னல் மார்ட்டர், அதாவது குழந்தை பிறக்கும் போது எத்தனை தாய் வந்து இறந்துருக்காங்க 100,000 அப்படின்னு சொல்லி, அடுத்து வந்து குழந்தை பிறந்தோடனே எத்தனை குழந்தை இறந்துச்சு, இந்த மாதிரி அந்த ரேஷியோ எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் வந்து இருக்குது.